வணக்கம். நாம் இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழர்களோட பாரம்பரிய கலைகளை பற்றி தாங்க. அந்த வகையில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது பறையாட்டம். ஆதி காலத்தில் தோன்றிய ஆட்ட வகைகளில் ஒன்று தாங்க இந்த பறையாட்டம். இந்த பறையாட்டத்தை வந்துட்டு தப்பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழருடைய பல வகை தோல் கருவிகளில் இதுவும் ஒன்றுங்க. இந்த கலை எப்போ பிறந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விலங்குகளை கொன்று சாப்பிட்டுட்டு அவற்றோட தோலில் குச்சை வச்சு ஒலி எழுப்பி மகிழ்ந்து வந்தாங்க. அந்த தருணத்தில் தான் இந்த கலை பிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. பறையாட்டத்தில் நேர் நின்று ஆடுதல், எதிர் நின்று ஆடுதல், வளைந்து ஆடுதல், இந்த மாதிரியான அமைப்பில் ஆட்டங்கள் இருக்குங்க. இந்த பறையாட்டம் வந்துட்டு வேகமும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் ஒருங்கே நிறைந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துங்க. திருமணம், இறப்பு, ஊர் திருவிழாவெல்லாம் வந்துட்டு இசை எழுப்பக்கூடிய கருவியாக தற்போது இருக்குங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது சிலம்பாட்டம். சிலம்பம் என்பது தமிழர்களின் தற்காப்பு கலைகளில் ஒன்று, தமிழர்களின் வீர விளையாட்டுன்னு கூட சொல்லலாங்க. இந்த சிலம்ப விளையாட்டை கம்பு சுற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிலம்பாட்டத்தில் மூங்கில் கம்பை கையாளும் முறை, கால் அசைவுகள், உடல் அசைவுகள் போன்றவை முக்கிய இடத்தை வகிக்குங்க. குறிப்பாக இதில் வந்துட்டு எதிரி வீசும் கம்பினை தடுத்து மடக்குதல் முதலிடம் பெறுங்க. இந்த சிலம்பாட்டத்தை நாம் தொடக்கத்தை முறையாக கற்றுக்கவே ஒரு 6 மாத காலங்கள் ஆகுங்க. நாம் அடுத்து நாம் பார்க்க போகிறது பொய்க்கால் குதிரையாட்டம். அதாவது பொய்யான குதிரை குட்டை சுமந்து கொண்டு மரக்காலில் நின்று ஆடும் ஆட்டம் தாங்க இந்த பொய்க்கால் குதிரையாட்டம். இந்த ஆட்டத்தை வந்துட்டு புறவி ஆட்டம், புறவி நாட்டியம், பொய்க்குதிரை ஆட்டம் அப்படின்னு வெவ்வேறு பேரில் வந்துட்டு சொல்லுவாங்க. மராட்டிய மன்னர்கள் காலத்தில் தஞ்சைக்கு வந்தது அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த குதிரை ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா, பங்கு பெறும் கலைஞர்கள் குதிரை மேலே சவாரி செய்வது போலவே பாசாங்கு செய்வாங்க. இந்த ஆட்டத்தில் ஆணும் பெண்ணும் ராஜாராணி மாதிரி வேடமிட்டு உணர்வு பூர்வமாகவே ஆடுவாங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது ஆனந்த களிப்பு. ஆனந்தம் அப்படின்னாலே மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் உண்டு. இந்த ஆனந்த கூத்தானது மனிதன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் காலத்தில் ஆடப்படும் ஒரு வகை கூத்துங்க. இந்த ஆனந்த கூத்தை கண்டுகளிக்கும் மக்கள் தங்களுடைய கவலைகளை மறந்து ரொம்பவே ஆனந்தமாக இருப்பாங்களாம். அடுத்து நாம் பார்க்க போகிறது ஒயிலாட்டம். ஒயில் அப்படின்னாலே அழகு, அலங்காரம் என பல பொருள் உண்டுங்க. ஒயிலாட்டம் சிறந்த உடற்பயிற்சி கலைன்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்டத்தில் ஈடுபடக்கூடிய கலைஞர்கள் பார்த்திங்கன்னா, 2 விதமான வண்ண துணிகளை பயன்படுத்துவாங்க. ஒரு துணியை வந்துட்டு தலையில் கட்டிப்பாங்க. அதே மற்றொரு துணியை வந்துட்டு கையில் பிடித்து கொண்டு இசைக்கு ஏற்ப ஆடுவாங்க, பாடுவாங்க. திருவிழா காலங்களில் ஆடப்படும் முக்கிய ஆட்டங்களில் ஒன்று இந்த ஒயிலாட்டங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது காளையாட்டம். காளையாட்டத்தை காளை விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. காளை மாட்டின் பொம்மையை செய்து அதற்குள்ளே இருந்துக்கிட்டே ஆடும் ஆட்டம் தாங்க இந்த காளையாட்டம். இந்த காளையாட்டத்தில் பார்த்திங்கன்னா, ஈடுபடும் கலைஞர்கள் காளை மாடுகளை போல துள்ளி குதித்து ஆடுவாங்க. இதில் இன்னும் பல பாவனைகள் வெளிப்படுங்க. மாடுகள் முட்டை வர்றது மாதிரியே பாவனை பண்ணுவாங்க. ஜல்லிக்கட்டில் இடம்பெறும் காளை மாட்டை அடக்குவது மாதிரியே பாவனை பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா கிராமப்புற திருவிழாக்களில் காளையாட்டம் ரொம்பவே சிறப்பிடம் பெற்றிருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மயிலாட்டம். தமிழர்களின் வரலாற்றின் மிக முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு மயில் அப்படின்னு நாம் சொல்லலாம். இந்த மயிலாட்ட கலையில் ஈடுபடும் கலைஞர்கள் மயிலின் தோகையை உடையுடன் சேர்த்து வச்சு தச்சிருவாங்க. அவர்கள் ஆடும்போது மயிலின் ஆட்டத்தையோ அசைவையோ அடிப்படையாக கொண்டு ஆடுவாங்க. மயிலை போல பல வண்ண நிறத்தில் ஒளிரும் ஆடைகளை அணிஞ்சிருப்பாங்க. இந்த பெண்களும் சிறுவர்களும் மயிலாட்ட கலைஞர்களாக அங்கே இருப்பாங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது உங்களுக்கு மிக மிக பிடித்தமான கரகாட்டம். நாட்டுப்புற நடனங்களில் மிகவும் புகழ்பெற்ற நடனமாக இருக்கிறது இந்த கரகாட்டம் தாங்க. கரகம் அப்படின்னாலே ஒரு வித பாணி வடிவ பொருளை உணர்த்துங்க. இதை அப்படியே தலையில் வச்சு ஆடுவாங்க. அதனாலே இதை வந்துட்டு கரகாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மண்ணால் செய்யப்படுவது தோண்டி கரகம், பித்தளையால் செய்யப்படுவது செம்பு கரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரகாட்டத்தில் பயன்படுத்தும் அந்த குடத்தில் பார்த்திங்கன்னா நீர், அரிசி, மணல் இதெல்லாம் போட்டு நிரப்பி வச்சுருவாங்க. அதோடு இல்லை, அழகாக அலங்காரம் செய்வாங்க அந்த குடத்துக்கு. அது மேலே அழகான ஒரு கிளி பொம்மையும் வச்சுருப்பாங்க. இந்த கரகாட்டத்தை பார்த்திங்கன்னா குடக்கூத்துன்னு சொல்லுவாங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது கோலாட்டம். இந்த கோலாட்டம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மிக ரொம்பவே பிடிக்குங்க. பல வண்ண கோள்களை ஒன்றுடன் ஒன்று தட்டி ஒலி எழுப்பி ஆடுகின்ற ஆட்டம் கோலாட்டம். குறிப்பாக பெண்கள் வட்டமாக நின்று கோள்களை தாளத்திற்கேற்பவும் இசைக்கு ஏற்றபடியும் தட்டி பாடிக்கிட்டே ஆடுவாங்க. காலப்போக்கில் ஆண்களும் இந்த கோலாட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோலாட்டம் பார்த்திங்கன்னா ஒரு குச்சை கொண்டும் இல்லைனா 2 குச்சிகளை கொண்டும் ஆடுவாங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது புலியாட்டம். புலி வேடமிட்டு
காணப்படும் ஆட்டம் தாங்க புலியாட்டம். இந்த வரிப்புலி மாதிரியே மஞ்சள், கருப்பு, இளஞ்சிவப்பு வண்ண பூச்சிகளால் உடலே முழுக்க பூசிப்பாங்க. புலி முகமுடைய முகமுடி, அடுத்து வந்து புலி காது, புலி வால், புலி நகங்கள் இதையெல்லாம் அணிந்து ஆடுவாங்க. காலில் சலங்கையும் கட்டிப்பாங்க. அவங்களோட நாட்டியமானது புலி மாதிரி இருக்கும். அவங்களோட உணர்வுகள் புலி மாதிரியே அவங்களோட உணர்வுகளானது வெளிப்படும். என்னங்க, நம்ம நாட்டோட பாரம்பரிய கலைகள் அத்தனையும் ஒரே இடத்துல பார்த்துட்டிங்களா? நீங்கள் இப்போ ரொம்பவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் நான் ஒன்று சொல்கிறேங்க. இந்த கலைகள் எல்லாம் இப்போ அழிந்து வரக்கூடிய நிலையில் இருக்குங்க. தமிழர்களின் பாரம்பரிய கலைகளானது எப்போதாவது எங்கேயாவது ஓரிரு இடத்துல மட்டும்தாங்க நிகழ்த்துறாங்க. இதை மீட்டுருவாக்கம் செய்கிறது நம்மளோட கடமை இல்லையா? நம்மால் முடிந்தவரை இக்கலைக்கு உயிர் கொடுத்து மீட்டுருவாக்கம் செய்வோம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு இனிய பதிவில் சந்திப்போம்.